Constitution அப்படி constitutionல சொல்றது அவங்க constitution அப்படி constitution சொல்றது scientific temperன்றது இது அவர்கள் வியாக்கியானப்படுத்துகிறார்கள்னு சொல்ல வரேன் மதம் வந்து பிற்போக்கான விஷயத்தை வந்து சொல்லுது முற்போக்கான விஷயத்தை சொல்லுது அப்படினு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கலாமா சார் வழங்கலாமா இல்ல சார் அவள என்ன சொல்றாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கற ஒரு வார்த்தையையும் கருத்துல எடுத்துக்கிடுமா எடுத்துக்க கூடாதா ஒரு நீதிபதியா நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது சார் நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க சொல்றதால நான் வந்து உடனல்ல சார் ஒன்னு உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு சார் இடஒதுக்கீடு தப்புன்னு போறலாம் நீங்க சொல்றது மட்டுமே தான் நாங்க கேக்குற மாதிரி இருக்கு மக்கள் சார்ந்து ஒரே ஒரு கேள்வி நான் கடைசி வரை போராட்டம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்மா எனக்கு சரியான ஒரு தீர்ப்பை நான் எப்படி எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் என்னோட உரிமையில தலையிட கூடாது அப்படிங்கற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் உரிமைக்காக மட்டுமே போராடிட்டு இருந்தா நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்றது வணக்கம் நண்பர்களே நாடு முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இசாப் இந்த இசாப் விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அதுவும் பேசுபொருளாக இருக்கு அந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய திரு ஹரி பரந்தராமன் அவர்களிடத்தில் ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து இசாப் விவகாரம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்திலிருந்து பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த தீர்ப்புல சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு வார்த்தை எசென்ஷியல் பிராக்டிஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தினதாகவும் சொல்றாங்க அந்த தீர்ப்புல என்னதான் சார் இருக்கு சார் இதை முதல்ல இன்னைக்கு அதுக்கு இப்போ கர்நாடகத்தில் இப்போ பிஜேபி ஆளுது சார் மத்தியிலையும் பிஜேபி ஆட்சி செய்யுது சார் அவங்க ரெண்டு பேருக்குமே இன்றைய உரையாடல் வந்து மைனாரிட்டிஸ் தாக்குதல் குறிப்பாக முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் முஸ்லீம்கள் ஏன்னா முஸ்லீம்கள் வந்து கணிசமாக எண்ணிக்கையில் கூட இருக்காங்க கிறிஸ்தவர்கள் 2% தான் அவங்க 10% 13-14% இருக்காங்க அதனால அவர்களை தாக்குவதுதான் அவங்களுடைய அரசியலை இப்போ யோகி ஆதித்யநாத் சொன்னாரு 80:20 தேர்தல் அது என்ன ஜனநாயகம்னு தெரியல அப்படின்னா 80% இந்துக்களுக்கும் இதெல்லாம் வாரா அப்படியே கூட தப்பு அது என்ன ஜனநாயகத்தில் வந்து அது எப்படி அது அந்த அந்த விவாதத்தை தொடர்ந்து நடந்துகிட்டு சார் இப்ப இல்ல என்ன கேட்டீங்கன்னா தொடர்ந்து பிஜேபிக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு 1992 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பிஜேபி ஆட்சி செய்தார்கள் நாதூர் இந்த கோபால் கோட்சேவை வந்து விடுதலை செய்த போது அவர்கள் வந்து ஆயுள் தண்டனையில 16 ஆண்டுகள்ல இப்ப 32 ஆண்டுகள் பொறுத்தவரை பேரறிவாளன் வந்திருக்காரு அப்படின்னா பிஜேபி ஆட்சி செய்தார்கள் இந்த நெரேட்டிவ் இருந்து இப்ப கூடுதலாக இந்த நெரேட்டிவ் இருக்கு இந்த பேச்சு பொருள் என்ன பேச்சு பொருள் மாட்டுக்கறியை பத்தி பேசுவது லவ் ஜிஹாத் பற்றி பேசுவது ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கான அந்தஸ்தை ஒழிப்பது குடியுரிமை திருத்த சட்டம் அதனுடைய ஒரு பகுதி தான் சார் இது நீங்கள் வந்து இதை மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பேசுகிறானே அப்படின்றது தான் அவங்களுடைய அரசியல் சார் அந்த அரசியலினுடைய ஒன்று தான் இப்போது கர்நாடகத்தில் அவர்கள் திடீர்னு வந்து இப்போ வந்து ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்றாங்க சார் அது ஹிஜாப் பேசிக்காக எஜுகேஷன் சிஸ்டத்தை பாதிக்குதுல்ல சார் இல்லை சார் அதனால நான் இப்போ ஒன்றுன்னா நம்ம கேட்குறது இதுதான் நம்ம வந்து அதை நீதிபதி பார்த்தீங்கன்னா பெரிய அந்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கொடுத்த தீர்ப்பில் அந்த நீதிபதிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்குவாதிகளாக பெண் விடுதலையை பேசுபவர்களாக சொல்கிறார்கள் அது வந்து அதான் என்ன என்ன எப்படி எதனால அவர்கள் முற்போக்குவாதியா பெண் விடுதலையை பேசுவதா எமான்சிபேஷன் என்னன்னா பர்கா அல்லது இந்த ஹிஜாப் பெண்களுக்கு தலையில ஒரு சுத்தி அந்த துணி அணியறது இருக்கே முகத்தை உடல தலையை மூடுற ஸ்கார்ப் அது அதை இருக்க அது பெண் உரிமைக்கு வந்து விரோதமானது அந்த எனவே பெண்ணை அந்த அடிமை தலைமையத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் இதை எடுக்கிறது அப்படின்லாம் பேசுறாங்க அவங்க குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை பள்ளியில் இருந்து அப்புறப்படுத்துவது அப்படின்றத பார்த்தா ஸ்கார்ஃப் கூட இனிமே கட்டிட்டு போக கூடாது போல சார் அவங்க எதையுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவங்க கேட்கறதே சார் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பெண்கள் கேட்கறதே இஸ்லாமிய பெண்கள் யூனிஃபார்ம் அதே கலர்ல என்ன ஒவ்வொரு பள்ளி அது பள்ளி கூட இல்லை சார் ஆக்சுவலி நம்ம ஊர்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +1 +2 இருக்கு பாருங்க அதை மட்டும் அவங்க தே கால் இட் ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அங்கதான் நடக்கிற இந்த பிரச்சனை பெரும்பாலும் அங்க அங்க அந்த அந்த பிள்ளைகள் அதனால தான் பார்த்தா நல்ல வளர்ந்த பிள்ளைகளா இருக்கும் பார்த்தா இந்த போற இடத்துல அந்த பிள்ளைகள் வந்து இந்த அணிந்துட்டு போறதுக்கு பாருங்க, அவங்க அந்தந்த கல்வி நிறுவனத்தில் என்ன யூனிஃபார்ம் சொல்றாங்களோ அதே யூனிஃபார்ம்ல முகத்தை கவர் பண்ற மாதிரி போடுறதுதான் தலையை, நீங்க சொல்ற மாதிரி ஸ்கார்ப் மாதிரி கைக்குட்ட மாதிரி கட்டிக்கிறது உட்பட அனைத்தையும் இவர்கள் இப்போது தடை செய்கிறார்கள் சார். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் ஏன்னா ரீசன் சொல்றேன் சார், ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் சார். இதை வந்து இந்த இந்த இதை வந்து இதை எப்படி பார்க்கணும்ட்டு இதை பாருங்க. முதல்ல இதை எசென்ஷியல் பிராக்டிஸ் இருக்கு பாருங்க, அந்த இஸ்லாமிய மதத்தினுடைய அடிப்படை கூறு வந்து இதுதானா, இது இந்த மாதிரி ஸ்கார்ப் அணிவதா அல்லது இஜாப் அணிவதா அது அப்படி என்பது, அல்லது பர்கா அணிவதா பர்தா போடுறதா அப்படி என்று பார்க்கின்ற அந்த முறையே வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறத மட்டும் இல்ல, விடுதலை பத்திரிகை எழுதிச்சு, தீக்கதிர் பத்திரிகை எழுதிச்சு, ஜனசக்தின்னு சொல்லுங்க, இந்து ஆங்கில நாளேட்டுல மார்ச் 17 எடிட்டோரியல் எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, என்ன பார்க்கணும் அப்படின்னா, the court failed to examine whether the wearing of the hijab in addition to the prescribed uniform but without any variation in color was a ground to refuse entry into a school or college. அப்படின்றத பார்க்கணும். எசென்ஷியல் பிராக்டிஸா இல்லையான்லாம் பார்க்க கூடாது. ஹிந்து பேப்பர் வந்து கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. இல்ல சார், இன்னைக்கு இந்தியா முழுவதும் விவாதம் நடக்குது. சபரிமலை தீர்ப்புல கூட அந்த விவாதம் வந்திருக்கு. சேர்ந்ததான் மதத்தை விட்டுட்டு வரணும், இல்ல அதுல சொல்றோம் நாம இதெல்லாம் சொல்றாங்க விட்டுட்டு வரணும் இல்ல இவைகள்லாம். அந்த 51 மதம் வந்து பிற்போக்கான விஷயத்தை வந்து சொல்லுது, முற்போக்கான விஷயத்த சொல்லுது அப்படின்னு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கலாமா சார்? வழங்கலாமா இல்ல சார்? அவளை என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்துல இது கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A சொல்லுது. அதை அப்படி குறிப்பிடுறாங்க. நான் சொல்ல டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர் ஹியூமனிசம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். எனவே அதை பத்தி பார்த்தா இது விஞ்ஞான கண்ணோட்டத்தில் ஏன் ஒருவர் அதை அணிவது, முகத்துல அணிவது தவறு அல்லவா? அந்த காலத்துல அது தேவைப்பட்டிருக்கலாம். அந்த அடிமைகள் காலத்துல அல்லது அந்த மன்னர்கள் காலத்துல, அப்போது முடியாட்சி காலத்துல, இன்னைக்கு தேவையில்லை என்றதை அவங்க சொல்றாங்க சார். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றது அவங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படி கான்ஸ்டிடியூஷன் சொல்றது சயின்டிபிக் டெம்பர்ன்றது இது அவர்கள் வியாக்கியானப்படுத்துகிறார்கள் சொல்ல வரேன். அதனாலதான் முற்போக்கு அதை சொல்றது, அதனாலதான் நான் ஆட்சேபிக்கிறேன் அவங்க சொல்றத. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, டு ப்ரோமோட் ஹார்மனி அண்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ் ஆல் தி பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்செண்டிங் ரிலிஜியன் லிங்குஸ்டிக் அண்ட் ரீஜியனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ். அதுக்கு இதான் முக்கியம். ரினவுன்ஸ் பிராக்டிசஸ் டிரோகேட்டரி டு தி டிக்னிட்டி ஆஃப் உமன். பெண்களுடைய டிக்னிட்டிக்கு கௌரவத்துக்கு குறைச்சலா இருக்கக்கூடியதை தூக்கி எறியணும்ட்டு சொல்லுது. இது வந்து கௌரவத்துக்கு குறைச்சலா இருக்கு சார். நான் என்னென்ன சொல்றேன் சார், நான் குறிப்பா நான் என்ன சொல்றேன், 2 விஷயத்தை கேட்கறேன் சார். இதுல என்னன்னா, நான் கூட இப்போ நான் சொன்ன ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்னைக்கு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் பெண்கள் வந்து பர்தா அணியணும்ன்றது கட்டாயப்படுத்துது. நான் அதையும் எதிர்க்கிறேன். வரலாம் முஸ்லீம்கள் மறுக்கப்படுதா? ஆமா, உரிமை நிச்சயமாக மறுக்கப்படுது. அதே மாதிரி இந்து பெண்கள் கூட நான் வந்து பொட்டு வைக்க கூடாது நான் சொல்லல, அந்த பொண்ணுதான் முடிவு பண்ணணும் பொட்டு வைக்கணுமா பொட்டு வைக்க கூடாதா, ருத்ராட்ச கோட்டை கட்டணுமா ருத்ராட்ச கோட்டை கட்டக்கூடாதா அப்படின்ற தனிநபர் தான் முடிவெடுக்க வேண்டும். பூநூல் போடணுமா பூநூல் போடக்கூடாதா என்பதை ஒரு தனிநபர் உரிமை பாதிக்கப்படுகிறதா இல்லையா என்ற கோணத்தில் உயர் நீதிமன்றம் ஆய்வை செய்யவில்லை. அது முழுக்க முழுக்க எசென்ஷியல் பிராக்டிஸ் போச்சே தவிர இது வந்து ஒரு தனி நபர் உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல், அது இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி, ஃப்ரீடம் இல்லை இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. இஸ்லாமிய பெண்கள் வீட்டுக்குள்ளார அந்த ஹிஜாப் அணிஞ்சிட்டு ஊடுருவ இருக்கணும்னு சொன்னா அதை வந்து இப்போ நம்ம ஆதரிக்கலாம். அதை விட்டு இல்லை, இப்போ வந்து பள்ளிக்கு வராங்க கல்லூரிக்கு வராங்க, அதுலேயும் அவங்க என்ன சொல்றாங்க, அதே யூனிஃபார்ம்ல நான் வந்து ஹெட் கவர் பண்ணிக்கிறேன்றாங்க. இதில் எந்த விதத்தில் கல்வியை இது பாதிக்கிறது? ஓகே, ஒரே ஒரு கேள்வி அடிப்படை. இப்போ இந்த வேளாண் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட், அது வந்து நல்ல சட்டமாக கூட இருக்கலாம். ஆனால் மக்கள் அது வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாநிலம் இல்லை தமிழ்நாட்டில இருந்து கூட விவசாயிகள் போய் போராடினாங்க. அந்த விவசாயிகளுடைய குரலை மதித்து மத்திய அரசு வந்து அந்த வேளாண் சட்டத்தையே திருப்பி வாங்கிக்கிச்சு. இல்லையா? அப்போ ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்தையும் மக்களுடைய மத அடையாளம் சார்ந்த விஷயத்தையும் வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் கருத்துல எடுத்துக்கிடுமா எடுத்துக்க கூடாதா? நீதிபதியா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க சொல்றதால நான் வந்து உடம்பு இல்லை சார். ஒண்ணு, வேளாண் சட்டத்தை கூட எப்போ வந்து இந்த பிறக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து வாபஸ் வாங்குறாங்கன்னா எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு இப்போ தெரியல சார். ஏன்னா அரசு மத்திய அரசுக்கு கணக்கு இல்லைன்றாங்க. 1000 பேரா 500 பேரா 800 பேரோ இறக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கும் மேலாக நடக்குது. அந்த போராட்டத்தை வீழ்த்துவதற்கான அனைத்து வியூகங்களும் தோல்வி அடையுது. இன்னொரு பக்கம் தேர்தல் வருது. இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதானே தவிர அதே மாதிரி இதை கோர்த்து கோர்த்து கோர்த்துன்றீங்களே சார். அப்போ வேளாண் சட்டத்தை இன்ட்ரடியூஸ் அதை கொண்டு வந்தது யாரு? அரசு. இப்போ இந்த இஜாப் போட்டா பள்ளிக்கூடத்து வரக்கூடாதுன்னு சொன்னது யாரு? கோர்ட் இல்லைங்க, கர்நாடக அரசு. அதான் கர்நாடக அரசு. அது வந்து என்ன ஆகுது, அதை வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் சட்ட முறைக்காக போய் அது சட்டத்துக்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமைகளுக்கு விரோதமானது, எனக்கு தனிநபர் உரிமை இருக்கு பாருங்க, தனிநபர் உரிமை அதுல வந்து அந்த கோர்ட்ல தனிநபர் உரிமையை மறுக்கிறார்கள். தனிநபர் உரிமை இல்லைன்றாங்க. இந்த மாதிரியான கல்வி நிலையத்துக்கு வரும்போது தனிநபர் உரிமை கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற அடிப்படை உரிமை இருக்கு, அனைவரும் சமமாக பாதிக்கணும். ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 15ல வந்து பாகுபாடு இல்லாமல் நடத்தணும் அப்படின்ற ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 19(1)(a) இருக்கக்கூடிய என்ன ட்ரெஸ்ஸிங் இருக்கு பாருங்க, என்ன உடை என்பது கூட அதனுடைய எக்ஸ்பிரஷன், ரைட் டு எக்ஸ்பிரஷன், கருத்துரிமையினுடைய ஒரு பகுதி என்று சொல்லுவது. ஆர்டிகல் 21 இருக்கு பாருங்க, உங்களுக்கு லிபர்ட்டிக்கான உரிமை, அதாவது உங்களுக்கான தனிநபர் சுதந்திரம் இருக்கு பாருங்க, தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை, இதெல்லாம் இங்க பொருந்தாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய தவறாக கருதுகிறேன். ஏன் கருதாதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, இது ஒரு பள்ளிக்குள்ளார யூனிஃபார்முக்காக இருக்கிறதுக்கு இந்த உரிமை எல்லாம் வராதுன்றாங்க. அது தவறு என்று நான் சொல்றேன். அது இந்து எழுதுது. இதைதான் பார்க்கணும். கான்ஸ்டியூஷன்ல எசென்ஷியல் பிராக்டிஸ் பார்க்க கூடாது. இது தனிநபர் உரிமை, அந்த தனிநபருடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ், தனிநபர் முடிவு பண்ணணும். அந்த முஸ்லீம் பொண்ணு, நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு, நான் வந்து இஜாப் போட வேணான்னு நினைச்சேன்னா பரவாயில்ல, ஆனா என்னோட சமூகமும் என்னை சுற்றி இருக்கவங்களும் போடுன்றாங்க, நானும் போட்டுக்கிட்டு போறேன்னா அதை காரணமாக சொல்லி கல்வியை விட்டு அப்புறப்படுத்துவது சரியான்றதுதான் என்ன இருக்கக்கூடிய கேள்வி. இதை வந்து மையப்படுத்தாமல் இதை வந்து இஜாப் போடுவது ஒரு மூடப்பழக்கம், அதனால் அதை தடை பண்ணியிருக்கு. அது யூனிஃபார்முக்கு விரோதமானது. யூனிஃபார்ம்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரணும். நான் இவங்களும் வேணான்னு சொல்ல, யூனிஃபார்ம் வந்து அவங்க வந்து அதே ட்ரெஸ்ஸில் தான் போடணும்னு தான் கேட்டாங்க. அது ரீசனபிள் அகாமடேஷன் சொல்றாங்க. அதை அதையும் நிராகரிச்சுட்டாங்க. ரீசனபிள் அகாமடேஷன்றது அதுதான் நாங்கள் அதுதானே கேட்குறோம். நாங்கள் நீங்கள் அந்த பிள்ளைங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தா கருப்பு போட்டு வரது வந்து வெளியில் பஸ்ஸில் வருவாங்க. உங்கள் வந்தோடனே அதெல்லாம் கைட்டு பையில வச்சுப்பாங்க. அதே யூனிஃபார்ம் தான் அந்த பிள்ளைங்க போட்டிருக்கு. அந்த ரீசனபிள் அகாமடேஷன் நாங்கள் ப்ரொபோஷனாலிட்டி நாங்கள், அதாவது இதனுடைய விளைவாக வரக்கூடிய கல்வியை விட்டு அப்புறப்படுத்தக்கூடியது என்றது மிகப்பெரிய பாதிப்பு. எனவே அதை மனசில் வச்சுக்கணுன்றாங்க. அதை எல்லாத்தையும் நிராகரித்து விட்டது. அவர்கள் ஒரு அருமையான தீர்ப்பை சுட்டி காண்பித்தார்கள். அந்த தீர்ப்பையும் நிராகரித்து விட்டது. என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் மூக்குத்தி போட்டு போறாங்கன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள நோ ஸ்டட், அதை வந்து இந்த நீதிமன்றம் சொல்லுது அது சிறுசா இருக்கு, இந்த இஜாப் பெருசா இருக்கு. என்னப்பா இந்த கருத்து? அது அதே மாதிரி இன்னொரு வாதத்தை சொல்றாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கேந்திரியா வித்யாவில் இஜாப் பர்மிட் பண்றாங்க. அது சொல்லுது இந்தியா கூட்டாட்சி, மாநில அரசுக்கு அதிகாரம், மத்திய அரசுக்கு தனி அதிகாரம். எனவே அது செய்யலைன்றதுனால கர்நாடக அரசு செய்வதை நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம். என்ன புரியல இந்த நீதிமன்றம் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி மாதிரி நான் பார்க்கிறேன். மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்காக இல்லை. நான் சொல்ற மாதிரி, நான் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விடுதலையோ தீக்கதிரோ ஜனசக்தியோ இல்லை, ஹிந்து பத்திரிகையில இதை பத்தி அவங்க கடுமையாக நான் அதை எழுதியிருக்காங்க எடிட்டோரியல். அதை நான் குறிப்பிட்டுக்காங்க. நம்மளை பொறுத்தவரை எல்லா பத்திரிகையும் இல்லை சார், அது இல்லை, அது முக்கியமானது. அது ஒரு வியாபார ஜேர்னல், அது ஒரு சாரி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான பத்திரிகை. இதெல்லாம் முற்போக்கான திராவிட கழகத்தினுடைய பத்திரிகை விடுதலை, T Kadir communist Kachi Patrika, CP Jarasatim communist Kachoda Patrika, and I Abdel the Hindu. Hindu or a Kurtu on the Puduaka, Bulgaria, on the liberal, I don't either like whether la Kadea, I don't Pidamuria. If they take a period yet to the soldier and updated the way, Namur or period yet to the Sarba and Kurtund, and the Katangala, Nan would Islam and Puniport Pavana and Julu, other. Anala would even prevent the Iron Drata. Yeah, நான் ஏன் பொண்ணுதான் இப்ப நான் கூட இப்ப எல்லாம் வீட்ல இருக்கவும் கூட நான் வந்து போதரம் போறதுல கோல் செயின் போறேன் ஒருத்தர் போடுறத நான் எப்படி தடுக்க முடியும் ஒவ்வொருவரோட தனிப்பட்ட உரிமை அந்த ஆபரணங்கள் அணிவது டிரஸ்ஸிங் பண்ணுவது ஏதாவது தலையில ஏதாவது எந்த அளவுல எந்த அளவு பண்ண கூடாதுன்னா அது பொது அமைதியே அல்லது வேற நான் கிளாஸ்ல கூட சிகரெட் முடியும்னு சொல்ல கூடாது சார் ஒரு கேள்வி கேட்கலாமா இப்போ கர்நாடக உயர் நீதிமன்றம் இந்த மூன்று நீதிபதிகள் அமர்வு அப்படிங்கிறது எந்தெந்த விஷயத்தலாம் எடுத்துக்கிட்டாங்க எந்தெந்த சாட்சியங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க குறிப்பா மதராசாக்கள் அவங்க முக்கியமான இந்த ஹாஜி அப்படிம்பாங்க அவங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்களா அவங்களுடைய மத கோட்பாடு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல அவங்க அந்த முகமதிய புக்கெல்லாம் படிச்சிருக்காங்க குர்ஆன் படிச்சிருக்காங்க சார் இதெல்லாம் படிச்சு தான சார் ஒரு தீர்ப்பு சார் இதெல்லாம் பகலாம் கன்சிடர் பண்ணி இல்ல சார் இதெல்லாம் நாங்க நீங்க சொல்றத நான் ஒத்துக்கல சார் அதான் இந்து பத்திரிக்கைன்னு சொல்லுது நான் வந்து இந்த கோர்ட்ல வந்து அவங்க அத தான் நீங்க சொல்றத தான் சொல்றாங்க அவங்க குர்ஆன் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து எசென்ஷியல் பிராக்டீஸ் இல்ல நாங்க குர்ஆனை பார்த்தோம் குர்ஆன்ல வந்து அப்படி ஒண்ணும் அது வந்து அந்த அது தவிர்க்க முடியாத பகுதி அல்ல ஆனா ஹாஜிகள்லாம் அத மறுக்குறாங்க சார் அது இல்ல சார் அவங்க சொல்றது அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க அதனால தான் அந்த அந்த விசாரணையே தேவை இல்லன்னு சொல்றோம் சார் இந்த இது ஒரு secular court அதுதான் இந்து பத்திரிக்கை சொல்றது நான் மீண்டும் சொல்றது அதனால இங்க வந்து இது வந்து ஒரு எசென்ஷியல் பிராக்டீஸா அப்படினு வந்து அவங்க அது வந்து அந்த விசாரணையே அந்த அந்த அதன் அடிப்படையில் தான் முழு தீர்ப்பும் அமைஞ்சிருக்கிறது தவறு என்பது தான் நான் இப்ப நான் சுட்டி காமிக்கிறேன் இப்போ என்னன்னா அந்த ஹிசாப் விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பெரிய அளவுல கொடுத்திருக்கு அத மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க அவங்கனா இத மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு விதியா இருக்கு இல்ல சார் அது இல்ல சார் அதுவும் தப்பு சார் அதுவும் அதாவது நீதிபதிகள் கொடுத்த நீதிபதிகள் இல்ல அப்படி இல்ல சார் ஃபாலோ பண்ணனும்ல இன்னைக்கு மக்கள் ஏத்தறல போராடுறாங்கல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார் போராட மட்டும் தான வேற என்ன பண்ணனும் நினைக்கிறீங்க அமைதியான வடியில் காந்திய அதானே சொன்னாரு சார் கர்நாடகால காந்தியே நான் தயவு செய்து சார் நீங்க தயவு செய்து உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா நீதிமன்றம் வந்து என்னமோ ஒரு ஒரு சக்ரோ அது வந்து ஒரு மிக மிக புனிதமானது என்று நீங்கள் கருதுவதால் வருது இப்போ அரசின் சார் ஒரே ஒரு சார் அரசின் உத்தரவை ஏத்து நீங்க போராடலாம்னா நீதிமன்ற உத்தரவையும் எதிர்த்து அமைதியான வடியில் போராடலாம் போராடிய வரலாறு எண்ணற்ற வரலாறுகள் உண்டு தமிழ்நாட்டிலேயே செண்பகம் துரைராஜன் வழக்குல சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அந்த கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்னபோது தமிழகமே கொதித்து எழுந்தது ஜல்லிக்கட்டை தடை செய்து உச்ச நீதிமன்றம் சொன்னபோது தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இத மாதிரி எவ்வளவு உதாரணம் சொல்லலாம் சார் இதுல இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே அதனுடைய முக்கியமான பிரிவுகளை எல்லாம் நீர்த்து போக சொன்னபோது வட இந்தியாவில் நடந்த போராட்டத்துல 10 உயிர்கள் இறந்ததா சட்ட அந்த இதையே மாத்தி இப்போ மோடி அரசு மாத்தினாங்க அந்த சட்டம் போட்டு அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி அப்பவும் இடஒதுக்கீட்டிலையும் பார்லிமெண்ட் தலையிட்டு சட்டம் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கல்வியில் இடஒதுக்கீடு என்பது 15(4) சோசியல் டெவலப்மெண்ட்ன்றதுல கல்வியும் அடங்கும் கொடுத்தாங்க எனவே சார் அமைதியான வழியில் பண்ணலாம்ன்ற காந்தி சொல்றாரு சார் காந்தி பாரிஸ்டர் மீண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றேன் அம்பேத்கர் ஒரு பாரிஸ்டர் அவர்கள் அமைதியான முறையில் நீங்க எதையும் செய்யலாம் இந்த தீர்ப்பையே இதே கான்ஸ்டிடியூஷனுக்கு சொல்றது தப்புன்னு கூட பேசலாம் அமைதியான முறையில் பேச முடியாது கான்ஸ்டிடியூஷன் தப்புன்ட்டு ஆனால் தனிப்பட்ட நபர்கள் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத கூட உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு சார் இடஒதுக்கீடு தப்புன்னு நீங்க சொல்றது மட்டுமே தான் நாங்க கேட்கற மாதிரி இருக்கு மக்கள் சார்ந்து ஒரே ஒரு கேள்வி நான் கடைசி வரை போராட்டம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன்மா எனக்கு சரியான ஒரு தீர்ப்பை நான் எப்படி எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் என்னுடைய உரிமையில தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் உரிமைக்காக மட்டுமே போராடிட்டு இருந்தா நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும்ல சார் இது வந்து இந்த 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 நாட்டில் வந்து ஒரு சாதி அமைப்பு இருக்குது இங்கே வந்து முழுக்க வந்து இந்த சாதி வந்து ஒழியலை இன்னும் ஆதிக்க சாதிகள் தான் எல்லா இடங்கள்லையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இதை தீர்மானிக்கிறாங்க எல்லாத்தையும் அதை இப்போ நிச்சயமாக நீதிமன்றத்தில் நிச்சயமாக தலையிடுது. ஏன்னா அங்கே உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் வந்து ரிசர்வேஷன் பொருந்தாதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, எந்த உயர் பதவிகளுக்குமே பொருந்தாது அப்படின்றாங்க. அதனுடைய அதனுடைய தாக்கம் வந்து இங்கே இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்றம் கொண்டு வருவது வந்து மக்களினுடைய வேலை சார். உயர் நீதிபதிகளுக்கும் அந்த அழுத்தம் எல்லாரும் சார் அழுத்தம் இல்லை சார். இதை நான் தயவு செய்து இந்த தனிப்பட்ட நீதிபதிகளுக்கே இல்லை சார். நான் என்ன நான் சொல்ல வர்றதுன்ற உட்கருத்தை புரிஞ்சுங்க சார். இன்னைக்கு மொத்தம் இந்தியாவில் சுமார் 1040 ஹைகோர்ட் ஜட்ஜு போஸ்ட் இருக்குது சார். அதில் ரிட்டையர்லாம் ஆகாமல் ஃபில்லப் பண்ணாமல் ஒரு 650 போஸ்ட் இல்லை 700 போஸ்ட் இருக்குது சார். 650-700 போஸ்ட்டில் எவ்வளவு பேர் இப்போ பட்டியலினத்தவர் இருக்காங்க, பின்தங்கியவர் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இல்லை சார். அப்போ அதனுடைய பாதிப்பு தீர்ப்பில் வராதா? இதையெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க தயாராக இல்லைன்றது தான். இதெல்லாம் கேட்கணுன்றது தான். அதான் சமம். இதை தான் பெரியார் கேட்டார், இதுதான் அம்பேத்கர் கேட்டார். இப்போ என்ன சொல்கிறாங்க? இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு எதுக்கு? ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்கு இருக்கு, ஹைகோர்ட் ஜட்ஜ் போஸ்ட் கிடையாது, உச்ச நீதிமன்ற போஸ்ட்டுக்கு இல்லைன்றாங்க சார். சார் நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து எங்களால் விமர்சனம் கூட பண்ண முடியாது சார். அதுதான் சொல்கிறேன். உங்களை வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணலாம். நான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஹிந்து பத்திரி விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதனால இல்லை சார், நீதிபதியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் வக்கீலாக தான் பண்ணலாம். நீதிபதியா இருக்கும்போது தான் தீர்ப்பு கொடுத்துட்டீங்களே சார், அது ஆர்டர் ஆயிருதே சார். சார் நான் என்ன தயவு செய்து நான் என்ன நான் சொல்றேன்னா, நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது தப்பு, பண்ணலாம். ஆனா என்னன்னா தனிப்பட்ட அந்த நீதிபதிக்கு மோட்டிவ் கற்பிக்க கூடாது. நான் இப்ப நான் சொன்ன இல்லைங்களா, அவர் என்னென்ன தவறு பண்ணியிருக்காரு, அரசமைப்பு சட்டப்படி அந்த தீர்ப்பு அமையல அப்படின்னு சுட்டி காமிக்கலாம். ஆனா இந்து சுட்டி காமிக்குதுன்றேன். ஹிந்துல நான் சொல்றேன்னிக்கே சுரித் பார்த்தசாரதி என்ற வழக்கறிஞர் ஒரு அறப்பக்க கட்டுரையும் இதை பத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுதான் இதெல்லாம் சொல்றாரு அவரும். நான் சொல்ற கேந்திரியா வித்யாலயாவை பத்தி, நான் சொல்ற சவுத் ஆப்பிரிக்கா உச்ச நீதிமன்றம் வந்து மூக்குத்தி போடலாம் போடக்கூடாதுன்னு சொன்னப்போ அது தடை இல்லை, இல்லை போட்டு வரலாம், அதனால தவறு இல்லை என்று சொன்னது. அதை சொல்லிட்டு காமிக்க போது அதை இவங்க இந்த நீதிமன்றம் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசப்படுத்துறாங்க. ஸ்டட்டு சின்னதா இருக்கும், ஸ்கார்ஃபு பெருசா இருக்கும்ட்டு. எனவே இவைகளை எல்லாம் இந்த விமர்சனத்தை பண்ணலாம். ஆனால் நீங்க அவரை வந்து குறிப்பிட்ட இதுக்காக அந்த அந்த கட்சிக்காக பண்ணாருன்னா சொன்னீங்கன்னா தப்பு. வேற ஏதோ தனிப்பட்ட மோட்டிவ்பாங்க, அவருக்கு வந்து உள்நோக்கம் கற்பித்தாதான் தப்பு. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். நான் இந்து, அதனால தான் நான் சொன்னேன் திராவிடர் கழகம் தன்னுடைய விடுதலையோ மீண்டும் நீங்க அந்த ரெண்டாவது ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. அவங்க பண்ணல, ஹிந்து பண்ணிருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்து பத்திரிகைக்கும் இந்த உங்களுக்கு விடுதலைக்கும் தீக்கதிற்கும் ஜனசக்தி உங்களால் வித்தியாசம் பார்க்க முடியலையான்னு தான் நான் கேட்கிறேன். வாதங்கள் அடிப்படையில தான் இசாப் விவகாரத்துல வந்து தீர்ப்பு சரியா வழங்கப்பட்டிருக்கா சார்? அதாவது வாதங்கள் வைக்கிறாங்க சார், முன் வைக்கிறாங்க சார். சிறப்பு நல்ல வழக்கறிஞர்கள் தான் சார், நல்ல என்ற பொருள் திறமையான வழக்கறிஞர்கள் தான் வாதாடுறாங்க சார். ஆனால் நீதிபதிகள் அதை அதை ஆய்வு செய்த முறை இருக்கு பாருங்க, அதில் அதில் எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸுக்குள்ளார தங்களுடைய வழக்கின் தீர்ப்பை சுருக்கி கொண்டதால் தான் நடக்குதே தவிர அந்த தவறு. ரெண்டு, இதை நான் சொல்ற தனிநபர் உரிமை, ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். இப்போ ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தில் ஃப்ரீடம் தான் சார் முக்கியம். ரிலீஜனை விட ஃப்ரீடம் இருக்கு பாருங்க, அதுதான் அதில் அடிப்படையானதாக கருதுகிறேன். அந்த ஃப்ரீ இண்டிவிஜுவலுக்கான ஃப்ரீடம், ஒரு மதத்தில் இருந்தால் கூட நான் வந்து அந்த மத அடையாளம் அடையணுமா அணியக்கூடாதா, நான் விபூதி போடணுமா போடக்கூடாதா, நான் நாமம் போடணுமா போடக்கூடாதா, நான் வந்து துலாட்சி அணியணுமா அணியக்கூடாதா, நான் பொட்டு வைக்கணுமா கூடாதா, நான் வந்து சீக்கியராக இருந்தால் தலையில் டர்பன் வேணாமா என்கின்ற அந்த தனிநபர் உரிமையை அரசமைப்பு சட்டம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத இந்து சொன்னாங்கன்னு நான் சொல்ல, நான் மட்டும் சொல்லலைன்ற அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தல. அதை வந்து அவர்கள் ஒரே ரொம்ப சாதாரணமாக நிராகரிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த அரசமைப்பு சட்டம் தனி நபர்களுக்கு வழங்கக்கூடிய தனி நபர் உரிமையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதுக்கு பள்ளி கல்விக்கு என்றாங்க. அது தவறு, ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கணும். அதுக்குதான் நான் சொன்னது கேந்திரியா வித்யாலயாவில் சொல்றப்ப அதை நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கோர்ட்ல சொல்றது நிராகரிக்கிறாங்க. அதை தான் உங்க முன்னாடி நான் சுட்டி காமிக்கிறேன். ஓகே, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது இதனுடைய போக்கு அப்படிங்கிறது எதை எதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எப்படி வாதாடணும் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற நேரம் அதான சார் நான் சொன்னேன். இப்போ தனிநபர் உரிமை என்றதுல தான் சார் வாதாடணும். இது ஒரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் அவர்களுக்கான உடை அணியக்கூடிய உரிமை என்பதும் இது வந்து கல்வியில வந்து கல்வி நிலையத்துக்குள்ளார ஒரு இதுக்காக இதனால இப்போ யாருன்னா ஒருத்தர் விபூதியோ நாமமோ பொட்டோ அல்லது தட்பனோ வச்சுட்டு வந்தா எந்த அதுக்கு பப்ளிக் ஆர்டர் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த நீதிபதி நான் எசென்சியல் பிராக்டிஸுக்குள்ள மட்டும்தான் இந்த வழக்கை வந்து நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது என்ன பண்ணும்? அதெல்லாம் முடியாது சார். அதுக்காக தான் சொல்றேன், அதை வந்து அப்புறம் சட்டத்துல தான் நீங்க வந்து நீதி மக்கள் தான் சார் தீர்ப்பு சொல்லணும். அதான் நான் எப்பவுமே சொல்றேன், மீண்டும் மீண்டும். அதான் நான் மகாத்மா காந்தியையும் நான் அம்பேத்கரையும் நான் சுட்டி காண்பித்தேன். அவர்கள் மக்கள் மன்றத்தை தான் உயர்வாக வைத்தார்கள். அவர்கள் வந்து நீங்க நீதிமன்றத்துக்குள்ளாரவே. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, இதே பட்டியல் இனத்தவருக்கான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, அதிலே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன போது அந்த தீர்ப்பை மாற்றி எழுதியது மோடி அரசு. ஏன்னா பெரிய போராட்டம் நடந்தது, 10 பேர் இறக்குறாங்க. எனவே சார் இதை வந்து என்னன்றதை வந்து நாம வந்து மக்கள் தீர்மானம் பண்ணோம். நீங்க வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கும் அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னு சொல்ல, அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் கமிங்ஸ் சொன்னேன். என்ன ஷார்ட் கமிங்ஸ்னா அது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தலை. மக்களை நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்ட்டு போடுறீங்க, அப்போ எல்லாரும் போடுறாங்க. இது இங்க என்ன நடக்குது? நியமனம் மூலமா நடக்குது. நியமனத்தில் யார் இன்னைக்கு அங்க எல்லாம் இருக்காங்க அங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் சாதிக்காரர்களாக தான் இருக்காங்க இன்னைக்கு. இது உண்மை, நான் சொல்றதுல. இதுல ஒரு மாற்றம் வரணும். ஏன்னா இப்போ மீதிகள்லாம் இப்போ ஒரு கீழ்நிலை வேலைகள்ல ரிசர்வேஷன் இருக்க மாதிரி இப்போ இப்போ நீங்க நம்ம ஊர்ல கவுன்சிலர் போஸ்ட் வருது. இப்போ 11 பேர் மேயர் ஆயிட்டாங்க 21 முனிசிபாலிட்டியில். ஆனா இப்போ முலாயம் சிங் யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு யாதவ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகல சார். இன்னைக்கு பினராயி விஜயன் 20% அந்த கம்யூனிட்டி ஈழவா கேரளாவில். இதுக்கு முன்னாடி இந்த அச்சுதானந்தன் காங்கிரஸ்ல பல ஈழவா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஒரு ஈழவா இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகல சார். இந்த கேள்வியை மையமாக வச்சு கேட்கணும். கேட்கலனாட்டிக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போதான் இந்த சமூக நீதிக்கான குரல் இதுதான். அப்போ வரும்போது இந்த குரல் கோர்ட்லையும் ஒழிக்கும் சார். இப்போ அவங்க வந்து அந்நியப்பட்டு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது இல்லாமல் இதில் வந்து அவங்களுடைய புரிதல் இருக்கு பாருங்க, அந்த புரிதல் தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளாகுது. நான் 2 விஷயத்தை சேர்த்து சொல்றேன். இந்த புரிதலை இந்து மாதிரி பத்திரிகைகள் கூட ஒன்றி ஒழிப்பதாக நான் பார்க்கிறேன். இந்து மாதிரியான பத்திரிகைகள் நான் சொல்றது ஏன்னா நான் சொல்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையோ அல்லது சமூக நீதிக்காக பேசக்கூடிய விடுதலை போன்ற பத்திரிகைகளோ சொல்லாமல் இந்துன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். எனவே இதெல்லாம் இந்த ஒரு ஒரு போக்கு நடக்குது. இந்த போக்குல உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பெண்களுக்காக அதிகமாக குரல் கொடுக்கிறார் சாதாரணமா விட. அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக வரணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி பெண்களை வந்து பணிமாற்றம் செய்யறதுல வந்து ஒரு நல்ல அணுகுமுறை வேணும்னு நினைக்கிறாரு. பெண்களுக்காக தொடர்ந்து பேசுறாரு. பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாலாம் வருது. அவர் வந்து இதை சொல்றாரு, இப்போ ஹோலி பண்டிகை முடிஞ்சவொடனே இதை எடுத்து விசாரிக்கிறோம்னு சொல்றாரு, நம்பிக்கை வைக்கிறோம். அதை இவங்க சொல்றவங்க சீக்கியர்கள் வந்து தலைப்பாக வைக்கிற திருப்பகுத்தன்னு சொல்லுவாங்களே, இவங்க பொட்டு வைக்கிறதும் விபூதி போடுறதும் திருப்பகுத்தன்னு சொல்லுவாங்களே. சொல்லவர் சொல்லணும்னு நான் சொல்ல, அது முற்போக்கா பிற்போக்கா என்பது அல்ல நீதிமன்றத்துக்கு. அது தனிநபர் உரிமை என்பதுதான் சொல்றேன். தனிநபர் சுதந்திரம், இண்டிவிஜுவலோட டிக்னிட்டி, என்னோட டிக்னிட்டி சார். அது நான் வந்து பட்டம் போடுவேன் உரிமையை நீங்க மறுத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய சுயமரியாதையில் சுய கௌரவத்தில் தலையிடுவது நான் தான் முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணக்கூடாது, வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாது. எதை என்னென்ன காரணம் தான் பண்ணலாம்? பொது அமைதி, பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, பொது ஒழுங்கு, 3 ஹெல்த். நான் தான் சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் கோயில் கூட மூடலாம், ஆனால் ஹெல்த்துக்கான காரணம். இதை தாண்டி மீதி எதை காரணமும் சொல்லி நீங்க இந்த உரிமைகளை மறுக்கக்கூடாது என்பதுதான். இவ்வளவு நேரம் ஹிஜாப் விவகாரம், கர்நாடக உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள், இது எல்லாத்தையுமே முழுமையா மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்துக்காக மிக்க நன்றி சார்.